ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு F15. நான் உங்கள் ஏபிடி. இன்னைக்கு ஒரு சூப்பரான உரகன் 10th எலைட்டு ஜாம்பி சாமுராயெலாம், அப்புறம் லெவல் பார்த்தீங்கன்னா 71வது லெவல் உள்ள கண்டு டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71, ஓகேங்களா? இது லெவலே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹை லெவல் தான் சொல்லணும். சரி, 72 போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலைட்டில் பார்த்தீங்கன்னா இது 10th எலைட் இருக்குது, முக்கியமாக ஜாம்பி சாமுராய், அப்புறம் இன்குபேட்டர் பண்ணி, மூணுமே மெயினான காஸ்ட்யூம் சொல்லலாம். மற்ற காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்ஸ் வர காஸ்ட்யூம், ஷீட் பாய் பண்டில், அப்புறம் 10th எலைட்டு இன்குபேட்டர் பண்ணி என்ன சொன்ன மாதிரி, அப்புறம் ஜாம்பி சாமுராய், ஆர்டிக் ரெட் பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசர் காஸ்ட்யூமு, அப்புறம் ஒரு சில இன்குபேட்டர் காஸ்ட்யூம்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை, காஸ்ட்யூம் கலெக்ஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமாக 10th எலைட்டு, ஜாம்பி சாமுராய், அப்புறம் இன்குபேட்டர் பண்ணி, மூணுமே ரொம்ப ரேரான ரொம்ப நல்ல காஸ்ட்யூமு, இது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். காஸ்ட்யூம் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வரையும் சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் சொல்லப்படுற ரேட்டுக்கு இது கண்டிப்பாக கம்மியான இதுன்னு தான் சொல்லணும். இதோட லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71வது லெவல், ஓகேங்களா? தருமாறாக இருக்குன்னு தான் சொல்லணும். செம்மையான கலெக்ஷன்ஸ் இது, புலி ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மேலே இருக்குது, நம்பர் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை குரூப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ஸோட லிங்க்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் எது ஃப்ரீயாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸும் அதில் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன்லேயும் நிறைய அக்கௌண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம், அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். அப்புறம் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் விற்கணும், நீங்கள் ஏதாவது நல்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க சேல் பண்ணணும்னாலும் அதோட டீட்டெயில்ஸு மேலே இருக்கிற நம்பரை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை விற்று தந்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, நான் சப்போஸ் ஏகே வந்து ஸ்டேட்டஸில் வச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரேட் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கிறதால ரேட்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ரேட் நம்ம அதிலேயே சொல்லுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணிங்கன்னா வச்சிங்களா அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு டைம் இருக்காது, ஓகேங்களா? நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட எது அக்கௌண்ட் இருக்குது, நல்ல அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் விற்கினா அதுக்கு மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. மற்றபடி டீட்டெயில்ஸ் இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் எமௌண்ட் கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. எமௌண்ட்டை பொறுத்திருக்கேன் இதில் லாஃபிங் எமௌண்ட்டு, டீ எமௌண்ட்டு, ஃபுட்பால் எமௌண்ட்டு, அந்த ரேரான ஃபுட்பால் எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எமௌண்ட்டு, கொக்கே எமௌண்ட்டு, பை பை எமௌண்ட்டு, பேட் எமௌண்ட்டு, கிளாப் எமௌண்ட்டு, போயா எமௌண்ட்டு, ஃபினிஷர் எமௌண்ட்டு, டைவ் எமௌண்ட்டு. எமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 எமௌண்ட் கிட்ட வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இல்லை எமௌண்ட் கலெக்ஷன்ஸ் தான் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும், சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும், மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும். எமௌண்ட் கலெக்ஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே என்ன சொல்ல முடியல, 40 எமௌண்ட் கிட்ட வச்சுருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் வெஹிக்கிள்ஸு மற்ற இது பேக் பேக்ஸு எல்லாமே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அக்கௌண்ட் பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டோட ரேட் நான் சொல்கிறேன், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7K மட்டும்தான், ஓகேங்களா? 7000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ். இது ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்லணும். இது நான் நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ, 10th லைட்டு, ஜாம்பி சாமரை, இன்குபேட்டர் பண்ணி, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட எமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 எமௌண்ட் கிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம், ஒர்த்தானாக்கும் தான் சொல்லணும். மற்றபடி இங்கே பேனர்ஸு எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கன் கலெக்ஷன்ஸ் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம், அது கன் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இது லெவல் மெயினாக பார்த்தீங்கன்னா 71வது லெவல், ஓகேங்களா? 7000 ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு 71வது லெவல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக வாங்கலாம், கஷ்டம்தான் உங்களுக்கு 71வது லெவல் கிடைக்கிறது. அப்புறம் கன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், M4A1 வந்து RTM4A1 இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோஸா, விண்டர்லேண்ட் க்ரோஸா இருக்குது. இந்த மாதிரி கன் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ட்ராகன் ஏகே இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேரில் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்கின் வச்சுருக்காங்க. XM8ல பார்த்தீங்கன்னா 3 லெஜெண்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக இருந்தால் சொல்லணும், கொரோனா கன் வச்சுருக்காங்க. MP40ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் MP40 இருக்குது. MP40லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 ஸ்கின் வச்சுருக்காங்க. M10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் M10 இருக்குது. இந்த மாதிரி M10 பார்த்தீங்கன்னா, சாரி, M10 இது டபுள் பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ டபுள் பேரல், விண்டர் டபுள் பேரில் அது இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்தால் சொல்லுவோம், கன் கலெக்ஷன்ஸ். இந்த அக்கௌண்ட் பிடிச்சா மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ரேட் பார்த்தீங்கன்னா 7K, ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை.